ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்மல் சுடிதார் பேண்ட் வந்து ஈஸியாக கட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் வந்து லென்த்தாக எடுத்து மடித்து வச்சுருக்கேன். அதாவது அகலம் பார்த்து ஃபோல்டு பண்ண முன்ன போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி. இப்போ மடித்த பீஸ் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து லென்த்து, கீழே வந்து கால், அதாவது அகலம். இது வந்து அகலம், இது வந்து சென்டர் அளவு. இப்போ வந்து இந்த சுற்றளவு, கால் சுற்றளவையும் சென்டர்லேருந்து மார்க் பண்ணியாச்சு. மேலே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து பெல்ட்டு. இப்போ வந்து ஒன் பீஸாக, சிங்கிள் பீஸாக இருந்தது, அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தாங்க தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நாடாவுக்கோசரம் 1.5 இன்ச் மேலே, 1/2 இன்ச் வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் 1/2 இன்ச்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து 3 இன்ச் விட்டுருக்கேன். எனக்கு வந்து 2.5 இன்ச்சுக்கு நான் கேன்வாஸ் வைக்க போகிறேன், அதனால 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச் நான் கீழே விட்டுருக்கேன். 8 இன்ச் காலோட அகலம் வந்து, சுற்றளவு வந்து 8 இன்ச்சு. இது நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரு 8.5 இன்ச்சு, நான் 9.5 இன்ச் எடுக்கிறேன். அகலம் வந்து 20. நான் ஏற்கனவே அகலம் எடுத்து தான் மடித்து வச்சுருக்கேன், அதனால் சென்டளவும் காலோட சுற்றளவும் நம்ம வந்து இணைக்கிறோம். இணைச்சாச்சு. நான் வந்து எதுக்கு கீழே வந்து இப்படி கிராஸாக வரைஞ்சிக்குங்க. இப்போ வந்து மேலே ஜாயிண்ட்டாக இருக்குது, அந்த ஜாயிண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணியாச்சு. சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸ் இப்படி வந்து ஜாயின் பண்ணணும். நம்மளோட பெல்ட்டோட உயரமும் அகலமும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு, இது ரெண்டு பீஸாக இருக்குது, அதே மாதிரி பெல்ட்டோட உயரமும் அகலமும் எடுத்தாச்சு. இந்த பற்றி உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.